வருஷமா தேடிட்டு இருந்தானே அந்த தங்கச்சி இவதான். என் லட்சியத்துல நான் வெட்டி அடைச்சிட்டப்பா. சீக்கிரமா போய் ஆராத்தி கரைச்சு கொண்ட போ. போ திருப்பதி. கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. கண்ணீரும் கம்மலையும் அந்த வீட்டை விட்டு வெளியே என் சின்னம்மா பொண்ணு என் தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் விளக்கேத்தி வைக்க போறா. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை சுத்தின இருட்டு விலகிற காலம் வந்துருச்சு. மகாராஜராஜஸ்ரீ தர்மலிங்க பூபதியோட வம்சம் தழைக்கணுமே இருந்தா இத்தனை வருஷமா நான் தவியா தவிச்சேன். வாரச்சு நானாச்சே. அதுக்காக நான் பண்ணாத முயற்சி இல்லை, தேடாத இடம் இல்லை. இதோ வந்துட்டா என் தங்கச்சி. உள்ள வாமா. வலதுகளை எடுத்து வச்சு இந்த வீடு விளங்கணுமே வாமா. வாடங்க எழுத்துக்கிட்டு வந்த தங்கச்சி சொல்ற மரியாதை. அவளை வெளியே போய் சொல்லு. அவளை வெளியே போய் சொல்லுடா. அவளை போக சொல்லுடா. என்ன மிருகமாக்காத மரியாதை. அவளை வெளியே போய் சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்களே, ஒரு நல்ல வார்த்தையா பேசக்கூடாது? என்ன சொன்னீங்க? மிருகமா? கொஞ்சம் கூட மாறாம மாத்திக்காம இத்தனை வருஷம் அப்படிதான் இருந்தீங்க? மனுஷத்தன்மை என்னன்னு இப்ப புரியல. பாருங்க இவ முகத்தை பாருங்க. உங்க முகஜால இவ முகத்துல தெரியல. தாலி கட்டாம தாம்பத்தியம் நடத்தினா விளைவு என்னன்னு இப்பயாவது புரியுதா? உங்களுக்கு புரியாது. எங்க அம்மாவுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை இன்னைக்கு தான் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இவளையா வீட்டை விட்டு போ சொல்றீங்க? கத்தி பேசிய நடக்க பாக்குறியா? இந்த வீட்டுல நான் தூக்கி போடுற துரும்பு கூட என்ன கேட்டுத்தாண்டா இப்படி அப்படி அசையணும்? ஆஹா, எவ்வளவு அருமையான வசனம். ஆனா அது இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன இது 1984? காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. பிறந்த இடம் தெரியாம
பூந்த இடம் புரியாம முகம் இல்லாம பேர் இல்லாம மூணாவது மனுஷன் மாதிரி போயிட்டாலே மகாராசி எங்க சின்னம்மா. அவங்களுக்கு நீங்க செஞ்ச கொடுமைய அவ்வளவு சீக்கிரம் துவச்சிட முடியாது. பெத்தவன் பேர் தெரியாம பெத்தவன் துணை இல்லாம கஞ்சிக்கு இல்லாத கன்னி பொண்ணா காலம் தந்தாலே இந்த தேவகி. வந்தத்திலையும் பாசத்திலையும் என் ரத்தம் இல்ல, என் தங்கச்சி இல்ல, உங்க மகன் இல்ல, நான் ஆயிரம் பேரோட போயிருப்பேன். அவளுகளெல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க முடியுமா? அடிக்க போறீங்களா? அடிங்க. அதை பத்தி என்ன கவலை இல்லை. நீங்க சொன்னீங்க ஆயிரம் பேர், அதை பத்தி என்ன கவலை இல்லை. என் மனசாட்சிக்கும் சத்தியத்துக்கும் புறம்பு இல்லாம இவ்வளவுதான் என் தங்கச்சியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. வேற முடிவு கிடையாது. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற யாராலும் முடியாது. இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியது நானா நீயா? இப்போ இதுல நான் தான். நீங்க அப்ப எடுத்த முடிவுதான் இந்த கதைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதனால என் முடிவு மாறாது. அதை மாத்த யாருக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். நீ என்ன சொல்றது? இங்க உங்க சவுக்கு எனக்கு எதிரா இல்ல, எங்க அம்மாவுக்கு எதிரா, நம்ம பரம்பரைக்கு எதிரா. சவுக்கு ஒரு நாளும் சத்தியத்துக்கு எதிரா நிக்க முடியாது. நீ தைரியம் வருமா? இது உன் வீடு, இவர் உங்க அப்பா. எத்தனை நாள நிழல பாத்துட்டு இருந்திய, இப்ப நஜத்தை பாரு. இத்தனை நாள நீ வெட்டுப்படத்தை வச்சுதான் என் சின்னம்மா கும்பிட்டு இருந்தேன். இப்போ உன் முகத்துல அவங்க பாக்குறேன். என்பதாய அம்மா, உங்க கண்ணையாலதான் நீ இப்ப இங்க இருக்க. கும்பிட்டுக்குமா. நீ செய்யலாம் தப்பு நினைச்சு நான் உன்ன தண்டிக்க வந்தேன். நான் செய்த தப்புக்கே இதுதான் தண்டனை. விடல அப்பா. என்ன சின்ன பிள்ளையாட்டம். சரி, எப்பயாவது தேவகி உங்க மகளை எடுத்துங்க. தேவகி இங்க வாமா. வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாருக்கும் நல்ல நாள் வந்தாச்சு. எப்படி சார் என் தங்கச்சி கிடைச்சா? அப்பாவும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டேன். இப்பதான் ஏத்துறான், இத்தனை நாள் ஏத்திட்டு இருந்தான். கிரமணியா, வயசான காலத்துல சின்னையிலேயே ஒரு சாராய கடை வச்சுக்கிட்டு ஒரு வசதி குறைச்சிடும் இல்லாம ஏதோ வளர்த்து நடந்துட்டு இருந்திய. இத்தூண்டு வயசுல உன் சாரத்துல நின்று எவ்வளவு பெரிய காரியத்தை சாய்ச்சிட்டு வந்து நிக்கிறது பார்த்தியா தம்பி? சிங்க குட்டி மாறிடா. இதுதான்டா நீ போட்டுக்கிற அங்க வஸ்திரத்துக்கு இந்த தங்க விக்கிரகத்துக்கு விக்காதுவா. என்னப்பா? இல்லப்பா, நீங்க பாப்பா. பாமா பிருந்தா, நடந்தது எல்லாம் மறந்துடு. குட் சார் நல்ல கலைஞர், ஏதோ சகவாச தோஷத்துல அப்படி நடந்துட்டாரு. நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு மிஸ்டர் பிரபு தான் காரணம். நான் இப்பவே அத்தகத்தையும் மாமாவத்தையும் சொல்லி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பிச்சுமணி சார், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, இனிமே உனக்கு என்ன வேலை இல்லையா? நான் போறப்பா. பிச்சுமணி சார், இங்க எல்லாமே எப்படி? காது படம்னா தரமாட்டேன், காது தரேன். அவ்வளவு படம் தானே. மேடம், நீ செஞ்சிருக்க உதவிக்கு இட என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இதை மறுக்காம வாங்கிக்க. எனக்கு இது போதுங்க.